தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் இளம் வீரர் ஹனுமா பிகாரி அவுட் ஆனது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜோகனஸ்பர்க் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி இரண்டு ரன்களை எடுத்தது இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் முப்பத்து ஒன்பதாவது ஓவரின் நான்காவது பந்தை தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ரஃபாடா வீசினார் அந்த பந்து ஹனுமா பிகாரியின் கையில் பட்டு கேட்ச் ஆனது அதனால் அம்பையர் அவருக்கு அவுட் கொடுத்தார் ஆனால் ரஃபாடா பந்து வீசும்போது காலை கிரீஸுக்கு வெளியே வைத்திருந்தது போன்ற வீடியோ இணையத்தில் வெளியானது ஆனால் இதனை நோபால் என்றும் அம்பையர் தவறாக அவுட் கொடுத்து விட்டார் என்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி காயம் காரணமாக விலகியதால் ஹனுமா விஹாரிக்கு அணியில் இடம் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது